சம் டெய்லி சேனலுக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நமக்கு இன்றைக்கி இந்த சேனல் என்னை பற்றி பார்க்க போகிறோம். 5 முதல் 8 வகுப்புகளுக்கு பள்ளி திறக்குமா திறக்காதாங்கிற புது அப்டேட் இப்போ வெளியாகிருக்கு. அதை குறித்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திறப்பது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டன. பின்னர் நோய் தொற்று பாதிப்பு குறைந்தாலும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் பள்ளிகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் படிப்படியாக பள்ளிகள் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஜனவரி 19 முதல் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கின. அதன் பின்னர் 9 மற்றும் 11 வகுப்புகளுக்கு பிப்ரவரி 8 முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. மேலும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையும் அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. இதனால் மாணவர்களுக்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் விரைவாக நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 10 வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி 11 வகுப்பிற்கு நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வினை ரத்து செய்யலாமா எனவும் பள்ளி கல்வித்துறை ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களிடம் 5 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர், 5 முதல் 8 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறப்பு மற்றும் தேர்வுகள் நடத்துவது குறித்து சுகாதாரத்துறையிடம் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் முதல்வர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர் கூறினார். நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டை தாங்க.